அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தூபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் தாங்க. வாங்க, இந்த ஃபஜ்ஜியான சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, முக்கா கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், முக்கா கப் அளவுக்கு ஒயிட் சுகர், முக்கா கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர். இது ரெண்டுமே நான் ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். வெறும் ஒயிட் சுகர்லேயும் செய்யலாம், இல்லைன்னா வெறும் ப்ரௌன் சுகரில் கூட செய்யலாம். ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ரெண்டு எக் எடுத்துருக்கிறேன் ரூம் டெம்பரேச்சர்து, கொஞ்சமாக சாக்லேட், கொஞ்சமாக நட்ஸு. நட்ஸில் இன்றைக்கி ஆல்மண்ட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வால்நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் பட்டர். இதில் வந்து இது ஃபுல்லாகவே சேர்த்த போகிறதில்ல, இதில் வந்து ஒரு 50-100 கிராம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த ப்ரௌனி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இங்கே 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட நான் ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா எக்ஸ்மெல் வரும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகரு ப்ரௌன் சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைதா மாவு, கொக்கோ பவுடர், சால்ட்டும் காஃபி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதோட பேட்டர் எப்படி இருக்குன்னு. இந்த ப்ரௌனியோட பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாக்லேட்டும் ஆல்மண்ட் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதையும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட வெறும் இதை நம்ம கேக் டின்ல போட்டு பேக் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். பாதாமியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு இந்த மாதிரி கேக் டின்ல போட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதில் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு வச்சுருக்கிறேன்.
இப்படி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. பாருங்க சூப்பரான நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க நம்மளோட ப்ரௌனி பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துபா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் தென் பாய் ஃப்ரம் துபா சமையல்.